Hi friends, vanakkam. Welcome back to our channel DDs CookBook. Happy Diwali friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்னோவேட்டிவ் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தம்ப்நெயில்ல நீங்க பாத்திருப்பீங்க. ஆமாங்க, இட்லி மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா நல்ல மொறு மொறுன்னு ராகி முறுக்கு நம்ம செய்ய போறோம். கொஞ்ச நாட்கள்ல தீபாவளி வரப்போகுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி முறுக்கு ரெசிபி கஷ்டப்படாம செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அசத்தலாம். வாங்க நம்ம எப்படி செஞ்சு அசத்தலாம்னு பாத்துடலாம். பாருங்க, ஒரு டம்ளர் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரெஷ் மாவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கடைசி மாவு கூட எடுத்து செய்யலாம், அதாவது லெஃப்ட் ஓவர் பேட்டர். இதை ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு. ஒரு டம்ளர் இட்லி மாவுக்கு ஒரு டம்ளர் அளவு ராகி மாவை சல்லிச்சு சேர்க்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒரே அளவு கப்பில் தான் அளக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா வரும். அடுத்து அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடல பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு அரை டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு சின்ன பேனில் சிம்மிலியே வச்சு கலர் மாறாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணது. இங்கே அரை டம்ளர் அளவு சேர்க்குறேன். இதையும் ஒரு தடவை சல்லிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சல்லிச்சு சேர்க்கும் போது முறுக்கு பிழியறப்போ உடையாமல் நல்லா வரும். இப்போ தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பக்கமும் நல்லா ஈரமாக இருக்கு. இது போதும். அடுத்ததா 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் உருக்கி வச்சிருக்கேன். அதை இங்கே சேர்க்கிறேன். இந்த சூடான வெண்ணெய் மேலே கொஞ்சமாக ஓமம் சேர்க்கணும். இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள், கருப்பெல் இருந்தால் கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். கடைசியாக இது மேலே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உருக்கின சூடான வெண்ணெயை மறுபடியும் ஊற்றிடலாம். இப்போ ஸ்பூனில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை யூஸ் பண்ணி நல்லா டோ பதத்துக்கு செய்ய போகிறோம். டோ ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செய்யணும். டோ பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்க, டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவி விட்டுடலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு பிழியறதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ள சுற்றி நெய் அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஸ்டார் இருக்கிற அச்சு பிளேட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி சேர்க்கணும். இப்போ இதோட மூடி போட்டு மூடிடலாம். ஒரு தடவை பிழிஞ்சு பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வருது. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பாருங்க, ஒரு பிளேட் எடுத்து திருப்பி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே ஈர துணி போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம முறுக்கு பிழிய போகிறோம். நம்ம மெதுவாக சுற்றி பிழிஞ்சு விடணும். ரொம்ப வேகமாக செஞ்சிச்சோன்னா பாருங்க இந்த மாதிரி உடைய சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பாருங்க இந்த பிளேட்ல எவ்வளோ முடியுமோ ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கு. இப்போ எப்படி முறுக்கு எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் காட்ட போறேன். நம்ம துணியை லைட்டா இந்த மாதிரி தூக்கி விட்டு எடுத்தோம்னா உடையாம ரொம்ப ஈஸியா நம்ம கைக்கு வந்துடும். பாருங்க அவ்வளோதான். இப்போ வாங்க ஒவ்வொன்றா எடுத்து போட்டு சுட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்புறம் போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு திருப்பி விடணும். அப்போ தான் உடையாமல் இருக்கும். பபிள்ஸ் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து டிஷ்யூ பேப்பர் இருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து போட கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து வச்சும் எண்ணெயில் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளவு தான், இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டிப்பும் இருக்குது. உங்களுக்கு முறுக்கு ரவுண்டாக பிழிய வரலன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பிழிஞ்சு விட்டு இன்னொரு கை யூஸ் பண்ணி
இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணு மெத்தடில் நம்ம எப்படி ஈஸியாக சுடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறியும் இருக்குது. நல்லா ஆற விட்டால் தான் நம்மளுக்கு இது மொறு மொறுன்னு கிடைக்கும். உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். இதை நான் டேஸ்ட்டும் செஞ்சாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எங்கள் வீட்லேயும் டேஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் இட்லி மாவு, ஒரு டம்ளர் ராகி மாவில் எனக்கு ஒரு டப்பா ஃபுல்லாக கிடைச்சிது. இது லஞ்சுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரிப்பன் பக்கோடா ரெசிபி கூட இருக்குது. அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு சூப்பர் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தது வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தீபாவளியை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. இதே மாதிரி வேறு சூப்பரான ரெசிபியோடு நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பாய். ஹாப்பி குக்கிங்.